பணக்கார நடிகை வந்திருக்கான் பார்க்கணுமா அப்படின்னு சோம்பலாக நீங்கள் வரணுமா வேணாமான்னு நினச்சிருப்பீங்க. சினிமாலேயே பார்த்துக்கலாமே, ஒரு 50 ரூபாய் விட்டு எரிஞ்சால் வந்து டான்ஸ் ஆடிட்டு போவேன், இவனை பேசுறத கேட்கறதுக்கு நாம் எதுக்கையா வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காமல் இருந்ததற்கு காரணம் என் நேர்மை புரிந்ததனால்தான். இது டாக்டர் சுதாகர் அவர்கள், பார்லிமெண்ட் எம்பியாக உங்களின் குரலை டெல்லியில் ஒலிக்க வைக்க போகும் நபர் இவர்தான். இவர் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்காக வந்த டாக்டர் சின்னத்துரை அவர்கள். மாற்றம், மாற்றம்னா என்ன மாற்றம், நாமும் மாறணும் நாடும் மாறணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு உதவி, இந்த பணம் கொடுக்குறாங்க பாருங்க, அதுக்கு ஓட்டு போடாதீங்க. அவங்க செஞ்ச தவறுகள்னால் இப்போ ஒவ்வொரு தமிழன் தலையிலையும் 1 லட்ச ரூபா கடன் இருக்கு. ஒரு கடங்கார வீட்டுக்குள்ளே வந்து அந்த கடனை எல்லாம் தீர்ப்போம் என்று உறுதி கொண்டு இங்கே வந்திருக்கிறோம் நாங்கள். இந்த பிஜேபிங்கிற கட்சி உருவானது 1980ல் தான். திண்டுக்கல் பூட்டுங்கிறது வந்து ஹைதர் காலத்திலேருந்து இருக்கு. இங்கே இருக்கா இல்லையா? அதுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க. அந்த இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி ஒரு தொழிற்சாலையே இல்லாமல் பண்ணுறாங்க. 5% குறைச்சே ஆகணும் வரிய, ஏன்னா அது காலகாலமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம். திடீர்னு வந்து உங்களுக்கு அரசாங்கம் நடத்த தெரியல, நீங்கள் பண்ண டிமானிட்டைசேஷன்லாம் ரொம்ப டிமோனைஸ் ஆகிடுச்சு, அதுக்கு எங்கள் மேலே வரிய போட்டால் எப்படி, சரியாக வராது. நாங்களும் நினச்சோம் ஓ கருப்பு பணமெல்லாம் போயிடும்னு. கருப்பு பணம்லாம் போனது என்னமோ வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. என்னை பார்த்து நீ நடிக அரசல் வியாதியா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா இந்த ரெய்டு வர்றதுக்கு முன்னாடி எங்கே எங்களை ரெய்டெல்லாம் விட்டு மிரட்ட முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க வீட்டில் மூட்டை மூட்டையாக பணம் இருக்குங்க. அப்போ யார் நல்ல நடிகை, என்னை விட சிறந்த நடிகைங்க அவர். ஆனால் அவர்களை விட சிறந்த அரசியல்வாதி நாங்கள் என்று காட்டும் நாள் வெகு தூரம் தொலைவில் இல்லை. இந்த வெளிச்சம் உங்கள் கையில் வர வேண்டும். அதற்கு ஒரே வழி உங்கள் விரலில், உங்கள் கனவு மெய்ப்பட உங்கள் விரலில் மெய்ப்பட வேண்டும்.